தமிழ்நாட்டில் இப்போ ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது. கொரோனா தொற்று வந்து ஒரு மிக அபாயகரமான நிலை உள்ளது. அதான் வந்து 20,000 21,000 22,000 தொடங்கி நேற்று வந்து 31,000 உச்சத்தை வந்து எட்டியிருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப அபாயகரமான சூழ்நிலை இருக்குது. இதுக்கு எல்லாருமே ஒரு காரணம், வந்து மக்கள் கூட ஒரு காரணம். லாக்டவுனில் இருக்கும்போது லாக்டவுன் மாதிரி இல்லாமல் வந்து, அதாவது வந்து ஒரு விஷயம் என்னென்னா, கொரோனாங்கிறது வந்து அது யார் மேலேயும் போய் ஒட்டுறதில்லை, நம்ம தான் அதை சுமந்துட்டு போய் இன்னொருத்த மேலே ஒட்டி விட்டுறோம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற மிக அபாயகரமான சூழ்நிலை. இந்த மக்கள் உணர்ந்துக்கணும், நாங்களும் உணர்ந்து அதுக்குண்டான வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். சாதாரணமாக வந்து இப்போ நாங்கள் முன்னாடி லாக்டவுன் இருக்கும்போது அரசுக்கிட்ட ஒரு வேண்டுகோள் எடுத்திருந்தோம். சென்ற வாரம் முதல்வரை சந்திக்கும் போது கூட ஒரு 3 வேண்டுகோள் எடுத்திருந்தோம். அதாவது வந்து இப்போ லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்து படப்பிடிப்புக்கு வந்து ஒரு தெளிவான வரைமுறை இல்லை. அதாவது வந்து அனுமதிக்கப்பட்ட பகுதிகளிலையும் படப்பிடிப்பு வரவில்லை, தடை செய்யப்பட்ட பகுதிகளிலும் படப்பிடிப்பு இல்லை. அதனால் ஏற்கனவே அரசு வந்து ஒரு அரசாணை வழங்கியிருக்கு, அதில் படப்பிடிப்பு நடத்தலான்னு ஒரு உத்தரவு இருக்குது, அதை தொடரலாம் அப்படின்னு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்து ஒரு 3 கோரிக்கை விடுத்திருந்தோம். அதில் ஒன்று படப்பிடிப்பு நடத்தணுங்கிற ஒரு கோரிக்கை, இன்னொன்று வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து 2,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து எங்களுக்கும் எங்கள் உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட நலவாரியம் மூலம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் 2,000 ரூபாய் வந்து எங்களுக்கு ரிலீஃப் ஃபண்டு கொடுக்கணும்னு கேட்டிருந்தோம். 3வதாக ஒரு கோரிக்கை, தடுப்பூசி வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே போடுறது வந்து இப்போ சிரமமாக இருக்குது. அதனால் வந்து திரைப்படத்துறைக்குன்னு தனியாக ஒரு இடத்துல வந்து தடுப்பூசி ஒரு மையம் மாதிரி இருந்தால் அதில் வந்து நாங்கள் வந்து எல்லாருக்கும் தடுப்பூசி போட வசதியாக இருக்கும் அப்படிங்கிற வேண்டுகோள் வச்சுருந்தோம். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு டிவி சீரியலில் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணால் ஏறக்குறைய 35 பேர் டெஸ்ட் பண்ணும்போது அதில் 26 பேருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது 35 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 26 பேருக்கு வந்து கொரோனா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அபாயகரமான சூழ்நிலை, எங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும். அதாவது வந்து கொரோனாவில் செத்தாலும் பரவாயில்ல சார், நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்க பசியில் சாகக்கூடாதுன்னு தான் எங்கள் தொழிலாளர்கள் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, படப்பிடிப்பு போயிட்டு வந்த ஒரு உறுப்பினர் அவர் வீட்டுக்கு வராரு, அவர் வீட்டுக்கு வந்தோடனே அவருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வருது, மறுநாள் வந்து அவர் அப்பாவுக்கு பாசிட்டிவ் வருது, மறுநாள் அவங்க அம்மா வந்து இருமுறாங்க, அவங்க பார்த்தா டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவ், மறுநாள் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பாசிட்டிவ். இப்போ மொத்த குடும்பத்துக்குமே வந்து கொரோனா தொற்று. இவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெட்டு இல்லை, அது இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு அவங்களை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும். ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணால் அவங்க அப்பா இறந்துட்டார், மறுநாள் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க, மறுநாள் உறுப்பினர் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் அப்பா இறந்துட்டார், அம்மா இறந்துட்டாங்க, உறுப்பினர் இறந்துட்டார். இப்போ அவங்க உறுப்பினரோட மனைவி மட்டும் இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த மனைவிக்கு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, எல்லோரும் வந்து ஐசோலேஷனில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் ஐசோலேஷன் இருக்காங்க. ஒருவேளை வந்து உண்மையை சொன்னால் மனைவிக்கு நிலைமை என்னன்னு தெரியலப்போ. இப்போ அவங்களுக்கு ஒரு பொய் சொல்லியிருக்கோம், நாங்கள் வந்து மற்றவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அவங்க சரியான பிறகு இந்த உண்மையை சொல்லணும். அப்போ ஒரு குடும்பமே இப்போ வந்து இந்த மோசமான இதில் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஒரு குடும்பத்துக்கு இல்லை, திரைப்படத்துறையிலேயே பலவேறு குடும்பங்களுக்கு இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது வந்து உறுப்பினர் மட்டும் பாதிக்கப்படுறதில்லை, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கூட வந்து மரணத்தை எதிர்கொள்கிற ஒரு மிக அபாயகரமான சூழ்நிலை இருக்குது. இப்போ 26 பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு, இவங்க வந்து வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போனால் மனைவி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஷூட்டிங் போகணும்னு சொன்னால் நீங்கள் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டுனா இங்கே எங்கே இருக்குது ஒரு, பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே ஒரு ரூமில் தான் இருப்பாங்க. சென்னையில் வந்து வாடகைக்கு ரூம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ரூமுக்குள்ளே கணவனுக்கு வந்து கொரோனா வந்தால் மனைவி எங்கே படுக்கிறது, குழந்தைங்களுக்கு படுக்கிறது, இவர் வீட்டுக்கு போக முடியாது, உறுப்பினர் வீட்டுக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது, ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடியாது. இப்போது இது வந்து ஒரு நடுரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இது தயாரிப்பாளர் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் ஷூட்டிங் தானே இப்போ தானே டெஸ்ட் பண்ணோம், இவங்க நல்ல 5-6 ஷூட்டிங் ஒர்க் பண்ணாங்கல்ல அப்படின்னு அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. அப்போது இது யாரும் பொறுப்படுத்துக்கிற சூழ்நிலையும் இல்லை. அதனால் வந்து முதல்வர்கிட்ட நாங்கள் கொடுத்த வேண்டுகோளில் வெறும் வேண்டுகோளை திரும்ப பெற விரும்புகிறோம். அதாவது வந்து படப்பிடிப்பு நடத்த அனுமதி தாருங்கிற வேண்டுகோளை நாங்கள் திரும்ப பெறுகிறோம். இப்போதுள்ள சூழ்நிலையில் 31/5/2021 முதல் வரை நாங்கள் படப்பிடிப்பில் ஈடுபடுவதில்லை என முடிவெடுத்துள்ளோம்.
எந்த படப்பிடிப்பு, அதாவது ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், பெரிய திரை, சின்ன திரை, அனைத்து விதமான படப்பிடிப்புகளிலும் மற்ற பணிகளிலும் திரைப்பட தொழிலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் ஈடுபட மாட்டார்கள். இந்த மே மாதம் வரை ஈடுபடுவதில்லை என முடிவெடுத்துள்ளோம். அதுக்கு பிறகு சூழ்நிலையை கருதி அரசோட உத்தரவு பெற்று படப்பிடிப்பு எப்படி தொடங்குறது, அது படப்பிடிப்பு ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கு யார் பாதுகாப்பு தருவது, அதை எல்லாம் முடிவு செய்த பிறகு படப்பிடிப்பு தொடங்கும். எங்களுடைய வேண்டுகோள் இப்போது தமிழக முதல்வர் அவர்களுக்கு, நாங்கள் கொடுத்த வேண்டுகோளில் வெறு வேண்டுகோளை நாங்கள் திரும்ப பெறுகிறோம். தயவுசெய்து இப்போ வேலையும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் எங்களுக்கு அந்த 2000 ரூபாய் நிதி கொரோனா நிவாரணத்தை தமிழ்நாடு திரைப்பட நலவாரியம் மூலம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய கோரிக்கையாகும். அதுபோல் இன்னொரு கோரிக்கை என்னென்னா, தடுப்பூசி மையம் மாதிரி வச்சு தடுப்பூசி போடுறதுக்கு வந்து ஏற்பாடு கேட்டிருந்தோம். தயவுசெய்து அதை மிக விரைவில் பண்ணிங்கன்னா, இவங்க எப்படி வந்து மற்ற இப்போ ப்ரெஸ்லாம் போகும்போது எப்படி இப்போ ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ, அது மாதிரி இவங்க போகும்போதும் யாரோ ஒருத்தருக்கு அந்த ஷூட்டிங்கில் வந்தால் கூட மற்றவங்க வர வாய்ப்பு இருக்குதால் எல்லாருமே வந்து வேக்சினேஷன் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அது அரசு வந்து தயவுசெய்து எங்களுக்கு அந்த உதவியை மிக விரைவில் பண்ணித்தரணும்னு கேட்டுக்கிறோம். மற்றபடி திரைப்படத்துறையில் இருக்கிற கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வேண்டுகோள் என்னென்னா, சென்ற முறை வரும்போது ஏறக்குறைய அனைத்து கலைஞர்களும் பல கோடிகள் வந்து ஏறக்குறைய ஒரு 4 கோடி ரூபாய் வந்து அனைத்து துறையிலும் கலைஞர்களும் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தர்களும் பல்வேறு அமைப்புகளும் எங்களுக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. அது மூலம் ஏறக்குறைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வந்து அரிசி நிவாரணம் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தோம். இப்போது தமிழ் திரைப்படத்துறையில் உள்ள அனைத்து பிரிவினரையும், திரைப்பட கலைஞர்களிலிருந்து, நடிகர் நடிகையிலிருந்து, தயாரிப்பாளர்லிருந்து மற்றும் தன்னார்வ தொண்டு அனைவருக்கும் எங்களுடைய வேண்டுகோள், தயவுசெய்து திரைப்படத்துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வந்து சினிமா துறையில் இருக்கவங்க இவங்கெல்லாம் எல்லாரும் வந்து கோடீஸ்வரன் நினைக்காதீங்க. இதில் 99% தினசரி வேலை செய்கின்ற தொழிலாளர், ஏறக்குறைய எங்கள் அமைப்பில் 25,000 தொழிலாளர் இருக்காங்க. இந்த 25,000 தொழிலாளர்களில் உறுப்பினர் இருக்காங்க. இதில் வந்து ஒரு 250-500 பேர் மட்டும்தான் இந்த கொரோனா வரைக்கும் வச்சு சாப்பிடக்கூடிய தொழிலாளர்கள் இல்லை தொழில்நுட்ப கலைஞர்கள். மற்றவர்கள் எல்லாரும் தினசரி வேலை செய்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உள்ள தொழிலாளர்கள், இவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு கேட்குறோம். குறிப்பாக இப்போது இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல விருப்பப்படுறோம். அதாவது வந்து இயக்குனர் மணிரத்னம், ஜெயேந்திரர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணி அதில் கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு 10 கோடி ரூபாய் நிதியை பெற்று எங்கள் உறுப்பினர்கள் 10,000 பேருக்கு மாதம் 1,500 ரூபாய் வீதம் 6 மாதத்துக்கு கொடுக்குறதா இது பண்ணி, அது ஒரு பேங்க் ஐசிஐசி பேங்க் மூலமாக 1,500 ரூபா மாதம் மாதம் அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. அதை வந்து ப்ரொவிஷன்ஸ் மட்டும் வாங்குகிற மாதிரி, வேறு எதுவும் வாங்கக்கூடாது, ஒன்லி ப்ரொவிஷன்ஸ் வாங்குகிற மாதிரி, அதாவது குடும்ப உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்கு மட்டும் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய உதவி. இது போன்ற உதவியை வந்து மற்ற கலைஞர்கள்லாம் செஞ்சிங்கன்னா இந்த நேரத்தில் தொழிலாளர்கள் காப்பாற்ற முடியும். மற்றவங்க கூட வந்து ஒரு ப்ராஜெக்ட்னால் நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம் கொடுக்குறது வந்து நிச்சயமாக வந்து இது வந்து அது ஒரு நல்ல விஷயந்தான், நாங்கள் குறை சொல்ல விரும்பல. ஆனால் நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு டேட்ஸ் கொடுக்குற மூலம், அது மூலம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அது இப்போ எப்படி வந்து மணிரத்னம் சார் மூலம் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் உதவி கிடைச்சதோ, அது போன்ற ஒரு தொகை கிடைச்சதுன்னா மற்றவங்ககிட்ட நம்ம கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அதனால் திரைப்பட கலைஞர்களுக்கும் அதை உச்சத்தில் இருக்கிற தொழில்நுட்ப கலைஞருக்கும் வேண்டுகோள் என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த ப்ராஜெக்டை தியேட்டரில் என்ன ஓடிடியிலையோ மற்றும் வழி மூலமாக அதை ரிலீஸ் செய்ய முயற்சி பண்ணி, நாங்கள் கூட எங்கள் திரைப்பட தொழிலாளர்கள் கூட அது வந்து நாங்கள் குறைந்த சம்பளத்திலேயோ இல்லை சம்பளம் இல்லாமலோ கூட அதை வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி தரோம் மற்ற உறுப்பினர் நலனுக்காக. தயவுசெய்து எல்லா கலைஞர்களும் இதை நான் வந்து உங்களுக்கு கேட்குறது என்னென்னா, லாஸ்ட் டைம் ஏதோ முடிஞ்சிடும்னு நினச்சோம். லாஸ்ட் டைம் வந்து இந்த உயிரிழப்பு வந்து ரொம்ப கம்மி, திரைப்படத்துறையை சேர்ந்த வரைக்கும் உங்கள் எல்லோரும் தெரியும் உயிரிழப்பு ரொம்ப கம்மி. ஆனால் இந்த தடவை வந்து நிறைய பேர் வந்து நேற்று பார்த்தவங்க இன்றைக்கி இல்லை, கலைஞர்கள் மட்டும் நீங்கள் கலைஞர்கள் தான் வந்து இந்த இதில் வராங்க, அதாவது வந்து டாப்பில் இருக்கிறவங்க தான் வந்து நியூஸில் வராங்க. நியூஸில் வராமல் தெருவில் வந்து வீட்டோடு போகிற நிறைய மரணங்கள் திரைப்படத்துறையில் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த உங்கள் கூட வந்து 50 வருஷமாக உங்களுக்காக ஒர்க் பண்ண இந்த தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை. தயவுசெய்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி இந்த தொழிலாளர்களை காப்பாற்றுங்க, அவர்களை உயிரோடு வச்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கிறது நாங்கள் திரைப்பட கலைஞர்களுக்கும் உச்சத்தில் இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கொடுக்குற வேண்டுகோள். இப்போ எதுவும் ஷூட்டிங் போகலமா? இப்போ ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷூட்டிங் கேட்டிருந்தாங்க, இப்போ நாங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டோம். சீரியல் மட்டும் வந்து ஒரு 16 சீரியல் போயிட்டுருக்கு.
இப்போ நாளையிலேருந்து எந்த சீரியல்லையும் எதையும் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறதில்ல, நாளையிலேருந்து நாங்கள் ஷூட் நிறுத்துறோம். தயாரிப்பாளர்களுக்கு ஓகே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து அதனால தான் நாங்கள் வந்து தயாரிப்பாளர் நலனை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் முதல்வர்கிட்ட அவங்க கேட்காம கூட நாங்கள் போயிட்டு தமிழக முதல்வர்கிட்ட வேண்டுகோள் வச்சோம், எங்கள் ஷூட்டிங் நடத்தி பர்மிஷன் கொடுக்கணும்னு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒர்க் பண்ணால் எங்களை பாதுகாக்க யாருமே இல்லைங்கிற ஒரு நிலையில் எங்களால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இப்போ வந்து இதனால் வந்து எங்களுக்கும் ஆபத்தாக இருக்குது, சொசைட்டிக்கும் ஆபத்தாக இருக்குது. அதனால் இப்போ வந்து 15 நாளுக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிடுது சார். நாளைக்கு ஷூட்டிங் ப்ராஜெக்ட் பண்ணுறது நாளைக்கு பண்ண போகிறது கிடையாது. இப்போ நாளைக்கு பண்ண போகிறோம். இப்போ வந்து ப்ராஜெக்ட் பண்ணால் ஒருத்தர் எஸ்எம் சொல்லணும், அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணணும், இதுக்கு வந்து 2-3 months ஆகும். ஆனால் ப்ராஜெக்ட் ஓகேன்னா அதை வச்சு காசு கொடுக்கறது நிறைய பேர் இருக்காங்க, அட்வான்ஸ் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஓகேன்ட்டா நீங்கள் ஜூலையில் வேண்டாம், நீங்கள் ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் கூட பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவங்களால் தராங்கன்னா அதை வச்சு கொடுக்க ப்ராஜெக்ட் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து இந்த நேரத்தில் உதவி பண்ணுவாங்க. நாளைக்கு ஷூட்டிங் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு கொரோனா இல்லாமல் இன்சூரன்ஸ் வந்து நிறைய இப்போ வந்து 60% இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணிட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட்டிங் போகும்போது இன்சூரன்ஸ் அதில் வந்து கொரோனா கவர் ஆகுதுங்கிறாங்க. பட் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி போகும்போது இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு அதில் வந்து உள்ளாடி சட்டமாக ஒரு இது வச்சுருக்காங்க. இது கொரோனா பாதிப்பு இல்லை, கொரோனா இவ்வளோ இன்சுலின் இதுவும் இல்லை, இவ்வளோ பர்சன்டேஜ் இல்லைன்னு வந்து அந்த கொரோனா ரிலீஃப் வந்து இன்சூரன்ஸில் வர்றது வந்து சும்மா அது ஒரு ஏமாற்று வேலையை தெரிய தவிர அது இன்சூரன்ஸ் நிறைய பேர் கிடைக்கல. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஃபோன் பண்ணார் சுரேஷ் சந்திரா, ஃபோன் பண்ணார் ஆர்டிஸ்ட் அஜித் குமார் சார் வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து இதுக்கு எங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான்னு ஃபோன் பண்ணதா. அப்போ ஜஸ்ட் இப்போ தான் ஆமாம் சார், நடிகர் அஜித் அவங்க வந்து இப்போ 10 லட்சம் ரூபாயை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா இப்போ அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா இப்போ ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஃபோன் பண்ணார். இப்போ சங்கம் ஒன்றும் செய்ய முடியாது, சங்கம் வந்து அவங்களுக்கு என்னென்னா ஒரு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து அந்த இறப்பு நிதி மாதிரி கொடுப்போம், அதுதான் பண்ண முடியுமே தவிர அந்தந்த சங்கங்கள் வந்து அந்தந்த உறுப்பினர்களுக்கு வந்து இறப்பு நிதினு ஒன்று இருக்கு வச்சுருக்காங்க, அது 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்குது. அதில் இன்சூரன்ஸ் இருந்தால் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கொரோனா அஃபெக்ட் இது கொரோனா வந்து அதை வந்து இன்க்ளூட் ஆச்சுன்னா அந்த பணம் கிடைக்கும், இல்லைனா வந்து அதிகபட்சம் 5 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். சரின்னு சொல்லியிருக்காருல்ல தரார் வந்துட்டாரு. அது மணிரத்னம் சார் என்ன பண்ணார், அதில் வந்து சூர்யா கார்த்திக் குமார் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணார், ஓடிடிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி அந்த ப்ராஜெக்டில் ஜெயேந்திரர் அது அவங்களாம் சேர்ந்து ஒன்று பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அது பூமிகா ட்ரஸ்ட் மூலம் அந்த 10 கோடி ரூபாயை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா இந்த 10 கோடி ரூபாயை ஒருத்தர் கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம், அதை வந்து அவங்களால அது இதுவாக தெரியும். ஆனால் ஒரு 10 நாள் கொடுக்குறது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து 10 கோடி ரூபாயை கொடுக்கறத விட 10 நாள் கொடுத்தாங்கன்னா அதனோட ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து இதுவாக இருக்கும், எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸபிளாக இருக்கும். அதனால் தயவுசெய்து பெரிய நடிகர்கள் நடிகைகள் வந்து பணமாக கொடுக்குறத விட நீங்கள் ஒரு டேட்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து தயாரிப்பார் மூலம் அதை பண்ணோமா ஒரு 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும். அதுதான் இப்போ இருக்கிற, ஏன்னா யாரையும் போய் நாங்கள் வந்து இவ்வளோ பணம் கொடுக்குன்னு டிமாண்ட் பண்ண முடியாது. ஆனால் 10 நாள் கொடுங்கன்னு கேட்கும்போது அது கொஞ்சம் அது ஃபீஸபிளாக தெரியுது எங்களுக்கே கூட. சார் அது ஏற்கனவே 40 படங்கள் நின்றுருக்கு சார் ப்ரெசண்ட்டாக வந்து, ஏன்னா ஈவன் லாக்டவுன் ரிலீஸ் ஆன பிறகு பெரிய படங்கள் கூட வந்து போய் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, வந்து நிறைய படங்கள் ஷூட்டிங் போகல, போனவங்களை கொஞ்சம் பேருக்கு வந்து கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்குன்னு வந்து இன்னும் வந்து போன மார்ச்சுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்விங்காக வந்து பெரிய திரை இன்னும் இயங்கலை, பெரிய திரை அப்படியே வந்து ஒரு ஸ்டாண்ட்பைல தான் இருக்குது, கொஞ்சம் அப்படி மூச்சு விட்டு தான் நடந்தது தவிர வந்து ஃபுல்லாக வந்து பெரிய திரை ஒன்றும் படப்பிடிப்புக்கு போகல. Okay? Thank you.